கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கடைசி கால தேவனுடைய இராணுவ வீரர்களே, வீராங்கனைகளே, இன்றைக்கும் நம்முடைய வெற்றி போர் படை தளபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வீரமுள்ள திருநாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் யுத்த குரலுக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் உங்களை சந்திப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக, உங்களை குறித்து தம்முடைய தெய்வீக நோக்கங்களின் நிறைவேறுதலை காண்பதற்கு ஏதுவாய் உங்களை தொட்டு உயிர்ப்பிப்பாராக. கடைசி நாட்களிலே சேனைகளின் கர்த்தர் லெக்கம் பார்த்து கொண்டிருக்கும் அவருடைய இராணுவத்தில் ஒரு வீரராக, வீராங்கனையாக நம்மை பரிசீலிப்பதற்கு ஏதுவாக தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் நம்மோடு கூட இடைபட்டிருக்கின்றிருக்கிற வார்த்தையின்படியே ஏசாயா 13:4 சொல்லுகிறபடி, அவரால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு சேனையாக, அவரால் அழைக்கப்பட்ட பராக்கிரமசாலிகளின் கூட்டமாக, அவருடைய பரிசுத்தமுள்ள மகத்துவத்தில் கலிகூறுகிற ஒரு சேனையாக நாம் காணப்பட வேண்டியது மிகவும் இன்றியமையாத அவசியமாக இருக்கிறபடியினால், அப்படிப்பட்ட ஒரு மகிமையான இராணுவ வீரர்களாக இந்த மண்ணிலே ஆர்ப்பரிக்கும் கிருபையை நாம் உள்வாங்கிக் கொள்ளதான் கர்த்தர் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலமாக நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் இந்த கடைசி நாட்களில் தேவன் நம்மை சந்திப்பதற்கும் நம்மை செயல் வீரர்களாக மாற்றுவதற்கும் ஏதுவாக உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊடகத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் தேவனுடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்துப்படுத்துவதை தலையாய குறிக்கோளாக சிரம் மேற்கொண்டிருக்கிற தொலைக்காட்சி இந்த ஊடகம், இறுதி காலத்தில் பொல்லாத சத்துருவை வஞ்சிக்கிற அவனுடைய மோசடி செயல்களை பலமாய் எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தேவனுடைய இராணுவ சேனை வீரர்களையும் எழுப்புவதையும் தலையாய கடமையாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுமே நம்முடைய உள்ளத்துக்குள் ஊடுருவி நம்மை சிந்திக்க வைத்து தேவன் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வீரியத்தை நமக்குள்ளிருந்து வெளிப்படுத்துவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு, எதிர்பார்ப்போடு கூட இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை அணுகும் பட்சத்தில் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாத பாக்கியங்களை நிச்சயமாகவே கொஞ்சமும் குறையாமல் உள்வாங்கிக் கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். கடைசி கால யுத்த இராணுவ சேனை வீரர்கள், வீராங்கனைகள் எந்த கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக இன்றியமையாத தேவையாகும். இந்த நாளிலும் தேவாதி தேவன் இந்த பூமியில் உருவாக்கி கொண்டிருக்கும் கடைசி கால இராணுவ வீரர்களை, வீராங்கனைகளை அவர் ஆயத்தமாக்குவதற்காக மேற்கொள்ளக்கூடிய சில முக்கியமான அடிப்படைகளை நாம் அறிந்திருக்கிறபடி, முதலாவதாக அவர் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தி நம்மை ஒழுக்க சீலர்களாக மாற்றுவதற்கு ஏதுவான ஒரு பயிற்சிக்குள்ளாக நம்மை கொண்டு வர விரும்புகிறார். வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டின் சீரான பயிற்சி முறையை அடிப்படையாக பெற்றிருக்க வேண்டியது எந்த இராணுவத்துக்கும் மறுக்க முடியாத, மாற்ற முடியாத வரைவிலக்கணமாகும். பரிசுத்தமான தேவனுடைய சேனை வீரர்களுக்கு இதற்கு விதிவிலக்கே இல்லை. உலகத்தில் இருக்கிற எந்த இராணுவத்தை பார்க்கிலும் பரலோக தேவனுடைய கடைசி கால இராணுவத்தை சார்ந்த சேனை வீரர்களும் வீராங்கனைகளும் இந்த மனதை பக்குவப்படுத்தி, மனதை அடக்கி ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டுக்குள் தங்களை சீரமைத்து கொள்ள வேண்டியது தவிர்க்கவே முடியாத அம்சமாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இதற்கு தலை சிறந்த முன்னுதாரணம். தேவனுடைய சேனை வீரர்கள் இந்த கடைசி நாட்களில் பின்பற்றுவதற்கு ஒரு தகுந்த மாதிரி என்று ஒருவரை சொல்லக்கூடுமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை மட்டும்தான் நாம் நம்முடைய மாதிரியாக எந்த அம்சத்திலையும் பின்பற்ற முடியும். அவர் ஒருவர்தான்
என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பே இயேசுவின் பின்னே வருவதாகும், அவரை பின்பற்றுவதாகும். அவர் விட்டு சென்ற அடிச்சுவடுகளை தவறாமல் நெறி பிறழாமல் பின்பற்றுவோருக்கு நிச்சயமாகவே அவரை போல வெற்றி வாகை சூடுவதற்கான பாக்கிய வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்கு கொஞ்சமும் சந்தேகமில்லை. இதை நன்கு உணர்ந்து தெளிந்திருந்த அப்போஸ்தலனாகிய பவுலடியார் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். உங்களுக்கு நன்றாய் நினைவிருக்குமானால் பரிசுத்த வேத புஸ்தகத்தில் பொல்லாத பிசாசுகளை துரத்துவதற்கு சிலர் துணிந்த நேரத்தில் அந்த பிசாசுகள், நாங்கள் இயேசுவையும் அறிவோம் பவுலையும் அறிவோம், நீங்கள் யார் என்றவர்கள் மேல் பாய்ந்தவர்களை நிர்வாணிகளாய் துரத்திவிட்ட ஒரு கொடூரத்தை வேதம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. நரகத்திலும் அறியப்பட்ட ஜாம்பவான்களான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பவுலடியாரும் வெற்றி வாகை சூடியதற்கு காரணம் அவர்கள் தங்களுடைய மனதை அடக்க கற்றுக்கொண்டதே ஆகும். கடைசி கால தேவனுடைய வீரர்கள், சேனையை சார்ந்த ஒவ்வொருவரும் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த கீழ்ப்படுகிற தங்களுடைய மனதை பழக்குவிக்க கொள்ளக்கூடிய அந்த பக்குவப்படுத்தும் ஒரு பயிற்சியிலே கற்று தேர வேண்டியது மிக மிக தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். இந்த அடிப்படை பயிற்சியில் கற்று தேறுகிறவர்களுக்கு தான் அடுத்த கட்ட பயிற்சியை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். தேவனுடைய சேனையிலே சரீர பலம் என்பது ஒரு பொருட்டில்லை. எவ்வளவு கில்லாடித்தனமாக நாம் செயலாற்றுகிறோம் என்பதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. அடிப்படை தேவையாயிருக்கக்கூடிய கீழ்ப்படுகிற மனதை பக்குவப்படுத்துவதற்கு, ஒழுக்க கட்டுப்பாட்டுக்குள் தங்களை சீராக பேணி காத்து கொள்வதற்கு ஒப்பு கொடுக்காத யாருக்கும் என்ன திறமை இருந்தும் ராஜ்யத்தில் அது பயனற்றதாகவே இருக்கும். சிம்சோனை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, இதுவரை உலகம் கண்டிராத ஒரு மாவீரனாக, தேவன் தம்முடைய மக்களை விடுதலையாக்கி அவர்களை அடிமைப்படுத்துகிற ஆவிகளை அழிப்பதற்கென்றே அவர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவர் மேலிருந்த தேவனுடைய ஆவியானவருடைய வல்லமையின் நிறைவை இவ்வளவுதான் என்று யாரும் அளந்து கணக்கு பார்க்கவே முடியாத அளவுக்கு மிகவும் பெரிதான காரியங்களை செய்யக்கூடிய வல்லுநராக திகழ்ந்தார். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்று அபிஷேகநாதர், மிகப்பெரிய வல்லமையை அவர் மேல் நிறைவாய் கொடுத்திருந்தாலும் கூட அவர் தன்னை சரிவர ஒழுக்க கட்டுப்பாட்டுக்குள் வரைமுறைப்படுத்த தவறிவிட்டபடியினால் அவர் மீது இருந்த அபிஷேகத்தின் வல்லமைக்குரிய மேன்மை பொலிவிழந்து விட்டது என்று சொல்லலாம். தேவன் அவரை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவர் சரிவர நிதானித்து உணர தவறிவிட்டார். தாயின் கருவில் உருவாகும் போதே அவரை குறித்த தெளிவான வரையறைகள், பிறக்கும்போது அவரை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற வளர்க்க வேண்டிய விதிமுறைகளை பரலோகம் திட்டமும் தெளிவாக வகுத்து கொடுத்திருந்தும் கூட தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கங்களை கோட்டை விட்டுவிட்ட விபரீதமான உடிவை தேறிக்கொண்ட ஒரு வீரனாகவே மடிந்து போனார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை வரங்கள், திறமைகள், ஆற்றல்கள், அபிஷேகம், இவைகள் எல்லாம் மிகவும் நன்மையானவைகள், பாக்கியம் நிறைந்தவைகள்தான். ஆனால் அடிப்படை தேவையாயிருக்கக்கூடிய ஒழுக்க கட்டுப்பாடு, நம்முடைய மனதை அடக்கி தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த கீழ்ப்படிதல் இல்லாவிட்டால் எவ்வளவு கிருபை இருந்தும் எவ்வளவு வரங்கள் நிறைய அர்ப்பணித்தாலும் அதிலே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடக்கூடும். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்தின் கடைசி சில வசனங்களிலே தன்னுடைய வாழ்க்கையின்
நோக்கத்தை வரையறுக்கும் பொழுது நான் ஆகாயத்தில் அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ண விரும்பவில்லை, நிச்சயமில்லாதவனாக ஓட விரும்பவில்லை என்று ஆரம்பித்து விட்டு பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாருமே எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். எல்லாரும் பரிசை பெறுவதில்லை, ஒரே ஒருவன் தான் பரிசை பெறுவான். அப்படி இருந்தும் அந்த ஓடு களத்தில் ஓடுகிற அத்தனை வீரர்களுமே இச்சையடக்கத்தோடு தங்களை கட்டுப்படுத்தி பேணி காத்து பழக்குவித்துக் கொள்வார்கள் என்பதை தெளிவாக வரையறுத்துவிட்டு இறுதியாக சொல்லுகிறார், ஆகையால் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, தேவனுடைய ராஜ்யத்தின் இராணுவத்தை சார்ந்த சேனை வீரராயிருக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று தன்னுடைய ஒழுக்க கட்டுப்பாட்டின் பயிற்சியை நமக்கு முன் நிறுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த நாளில் தேவனுடைய வீர சேவைக்காக அழைக்கப்பட்ட இராணுவ வீரர்களோடு கூட கர்த்தர் நேரடியாக இடைபட்டு கொண்டிருக்கிறார். தேவன் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நாம் இந்த மண்ணில் தேவனுக்காக சாதிக்க வேண்டுமானால், தேவாதி தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேற வேண்டுமானால், அவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒப்பு கொடுத்தலுக்கு கீழ்ப்படிதலுக்கு நாம் நம்மை மனதார முழுவதும் உணர்ந்து அர்ப்பணிக்க வேண்டும். அடிப்படையாக கீழ்ப்படிதல் என்கிற ஒரு வரையறைக்குள் தங்களை திறமையாக ஒப்பு கொடுத்து அதிலே தேர்ச்சியடையாத யார் எவராயிருப்பினும் அவர்களது வாழ்க்கை தேவனுக்கு மகிமையாக இருப்பதில்லை. அவர்களை குறித்த தெரிந்து கொள்ளுதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சமும் இல்லை. தேவனுடைய இராணுவத்தில் வீரராக ஒருவர் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த தயவுள்ள தேவ சித்தம் முழுவீச்சில் நிறைவேற வேண்டுமானால், அடிப்படையாக மனம் உவந்து தங்களை வலிமையாக்கிக் கொள்வதற்கு ஏதுவாக தேவனுக்கு கீழ்ப்படிய, தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட, வேதம் வகுத்து கொடுத்திருக்கும் வாழ்வியல் வரை விளக்கணத்துக்கு முழுவதுமாக விட்டு கொடுத்து இணங்க மனதார பழகி இருக்க வேண்டும். இந்த பழக்கம்தான் காலப்போக்கில் நம்மை அப்படிப்பட்ட ஒருவராக ஒன்றித்து போக செய்துவிட முடியும். ஒரே ராத்திரிக்குள் ஒருவரும் இதை அடைந்துவிட முடியாது. கீழ்ப்படிதல் என்பது நாள்தோறும் நித்தமும் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து பழக்கிக் கொள்ளுகிற ஒரு நடைமுறை வாழ்வியல் முறையாகும். ஒரு சிறு பிசகு சிம்சோனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. கவலையினம் ஒரு பக்கம், அஜாக்கிரதையான ஒரு மெத்தன போக்கு, அலட்சியமான ஒரு நிலை, தேவனுடைய ஆலோசனையின் வரைமுறையை துச்சமாக மதித்தல், அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்க தவறிவிட்டார். தன் மீதிருந்த வல்லமை, தேவாவியாருடைய நிறைவு, எதையும் சாதிக்க எப்போதும் தனக்கு கை கொடுக்கும் என்ற ஒரு எண்ணத்திலே தன்னை ஒழுக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தேவ திட்டத்தின்படி வரைமுறைப்படுத்த தவறிவிட்டார். வாழ்ந்திருக்க வேண்டிய, சாதித்திருக்க வேண்டிய, தேவனுடைய திட்டத்தை முழுவதும் நிறைவேற்றியிருக்க வேண்டிய ஒரு மாவீரன் தனக்குத்தானே விபரீத முடிவை தேடிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு துர்பாக்கியசாலியாய் மாறிப்போனதற்கு காரணம் அடிப்படையான ஒழுக்க கட்டுப்பாட்டுக்குள் தன்னை வரையறுத்து கொள்ள தவறிவிட்டதே ஆகும். அன்பானவர்களே, நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பு மகா உன்னதமானது. தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை பூரிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு மகிமையானதாகும். அற்பத்தனமான காரியங்களுக்காக, சில்லறை சுகங்களுக்காக மேன்மையான பரலோக ராஜ்யத்தின் மகிமையான திட்டங்களை கோட்டை விடுவதற்கு நாம் ஒன்றும் புத்தி இல்லாதவர்கள் அல்ல. இந்த உலகத்தின் பிள்ளைகளை குறித்து இயேசு சொல்கிறார், ஞானமாய் நடந்து கொள்ளுகிறார்களாம். இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் நித்தியத்தை அறியாதவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள், தங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வதற்கு வேண்டிய வரைவிலக்கணத்தை அறிந்து கொண்டு ஞானமாய் புத்தியாய் செயல்படும் பட்சத்தில், நித்தியத்தை நிச்சயித்து கொண்டவர்கள், சத்தியத்தின் சாரத்தை தெளிவாக உள்வாங்கிக் கொண்டவர்கள், பரலோக ராஜ்யத்தின் தேவ சேனை வீரர்கள் எவ்வளவு நிதானமாய், எவ்வளவு கவனமாய், எவ்வளவு ஜாக்கிரதையாக
நம்மை குறித்த தெய்வீக நோக்கம் நிறைவேறுவதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாது என்பதை உணர வேண்டும். நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு உளப்பூர்வமான உண்மையான மனதிணங்கி சம்மதித்து அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு வகுத்து கொடுத்திருக்கும் விதிமுறைகளுக்கு அடிபணிய கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்பதே ஆகும். பரலோக ராஜ்யத்தின் விசேஷித்த சிறப்பு அம்சம் என்னவென்றால், யாரையும் பலவந்தம் பண்ணுவதில்லை. தேவன் தம்முடைய ஜனங்களில் ஒருவரையும் நிர்பந்திப்பதில்லை. கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக இதை செய்தே ஆக வேண்டும் என்று அவர் யாரையும் வற்புறுத்துவதில்லை. அவரால் முடியாது என்பதனால் அல்ல. நான் பணியாத மாடு போல் இருந்தேன், என்னிலும் வல்லவராய் என்னை மேற்கொண்டு என்னை இணங்க பண்ணினார் என்றுதான் எரேமியா சொல்லுகிறார். அவரால் முடியாது என்று ஒன்று இல்லவே இல்லை. அவர் நினைத்தால் எவரையும் இணங்க பண்ணுவார், எவரையும் கீழ்ப்படிய பண்ண அவரால் ஆகும். யாராயிருந்தாலும் அவர்களை தேவனுடைய சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்படுத்த தேவனால் முடியும். ஆனால் அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை நாம் மனதார ஒரு காரியத்தை விரும்பி செயல்படுத்துவதற்கு ஏதுவாக நமக்குள் கொடுத்திருக்கும் அந்த விருப்பத் தேர்வின் உரிமை சுதந்திரத்தை ஒரு நாளும் தேவன் கபலீகரம் பண்ணுவதில்லை. அதை தேவன் துஷ்பிரயோகம் செய்வதில்லை. நம்மீது அவருக்கு இருக்கும் ராஜரீக அதிகாரத்தின் வல்லமையை அவர் ஒரு நாளும் மிகவும் பலவந்தமாய் நம்மீது திணிப்பதில்லை. மாறாக மாற்ற முடியாத, எதிர்க்க முடியாத தேவனுடைய ராஜரீகத்தின் ஆளுமையின் வல்லமைக்கு மனதார நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. நாம மனமு வந்து நம்மை கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்தலில்தான் அந்த ஆசீர்வாதத்தின் உண்மை நிலை நமக்குள் முழு தெளிவோடு கூட உள்வாங்கிக் கொள்ள முடியும். தேவனுக்கு மனதார நாம் நம்மை ஒப்பு கொடுப்பதன் மூலம் மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதத்தை உண்மையில் அனுபவிக்க முடியும். தேவன் கட்டாயப்படுத்தி நிர்பந்தித்து வற்புறுத்தி வேதனையோடு கூட மன பாரத்தோடு கூட ஒரு காரியத்துக்கு நாம் கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அது நமக்கு கசப்பாகத்தான் இருக்கும். நாம் கசப்பான அனுபவத்தோடு இருக்கிறவர்களாக அல்ல, மிகுந்த சந்தோஷத்தோடு இதய விருப்பத்தோடு கூட மன மகிழ்ச்சியோடு கூட தேவனுடைய காரியங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்தால்தான் அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு நன்மை பயக்கும். இந்த நாட்களிலே பரலோக தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற இந்த அர்ப்பணிப்பை நாம் அவருக்கு முன்பாக முழு மனதோடு அறிந்து ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் அந்த அர்ப்பணிப்புக்குள் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் மேன்மை என்னதென்பதை நன்கு அறிந்திருக்க வேண்டும். கடமைக்காக தேவனை பின்பற்றுகிற கூட்டமாய் நாம் இருந்துவிடக்கூடாது. செய்தாக வேண்டுமே, வேறு வழி இல்லை, என்ன செய்வது, ஒப்பு கொடுத்து விட்டோம், ஆண்டவரால் அறியப்பட்டு விட்டோம், தேவன் நம்மை அங்கீகரித்து விட்டார், வேறு வழி இல்லை, இனி இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற ஒரு கஷ்டத்தோடு, மனப்புழுக்கத்தோடு, வேதனையின் ஆதங்கத்தோடு கூட நாம் ஒரு நாளும் அர்ப்பணித்து கீழ்ப்படிவதற்கு தயங்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நாம் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட, அதிக உற்சாகத்தோடு கூட தேவன் நம்மை அழைத்திருக்கும் இந்த வீர சேவைக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதில்தான் ஒரு உண்மையான ஆசீர்வாதம் இருக்கிறது. மனதார முழு மனதிணங்கி பூரண சம்மதத்தோடு கூட தேவனுக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அதில் இருக்கிற ஆனந்த பூரிப்பு பரவச பாக்கியம் இந்த உலகம் ஒருபோது நமக்கு கொடுக்கவே முடியாது. அது என்னானாலும் சரி புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்மை திக்குமுக்காட வைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமாகவே இருக்கும். சிம்சோன் இதை தவறிவிட்டார். சிம்சோன் இந்த காரியத்திலே நிதானமாக இல்லை, கவனமாக இல்லை. ஆரம்பத்தில் சின்ன சின்ன சில்லறை விஷயங்களிலே பெற்றோர் அவரை கட்டுப்படுத்திய போது, அவரை கண்டித்த பொழுது அவர் அதை ஒரு பொருட்டாக எண்ணிக்கொள்ளவில்லை. எதை கருத்தோடு கூட செயல்படுத்தி இருந்திருக்க வேண்டுமோ,
எதை மிக முக்கியமான ஒரு கொள்கையாக தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்திருந்திருக்க வேண்டுமோ அதை அவர் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. ஆரம்பத்திலே சின்ன சின்ன சில்லறை விஷயங்களில் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்போம் என்ற நிலையில் அவருடைய வாழ்க்கை பாதை விகாரப்பட்டு போனது நிமித்தம் பிற்பாடு அவர் தேவனுடைய வழிகளில் அவருக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த நித்திய விதிமுறைக்குள்ளே வந்து சேர முடியாமலேயே போய்விட்டதுதான் வேதனையாகும். இந்த நாளிலே நாம் நம்மை சற்று பரிசோதித்து பார்த்து தேவனால் அழைக்கப்பட்ட அழைப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாக முழு மனதார நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள பழக்குவித்துக் கொள்ள தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனை சந்திக்கும்படி கேட்போம். அவர் நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் ஒரு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாயிருக்கிறார். உள்ளத்திலே நொறுங்குண்டவர்களாக மெய்யான மனஸ்தாபத்தோடு கூட தேவனுக்காக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒருவரையும் அவர் தள்ளவே மாட்டார். கண்களை மூடி இந்த பரலோக தேவனுக்கு முன்பாக தேவன் நம்மை அழைத்த அழைப்பின் நோக்கம் தெரிந்து கொள்ளுதல் நிறைவேறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு தேவன் நமக்குள்ளாக கிரியை செய்யும்படி கேட்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உம்முடைய பேரன்பிற்கு நன்றி சொல்லி இந்த கடைசி நாட்களில் உம்முடைய வீரர்களாக இந்த பூமியிலே நீர் எங்களை தெரிந்து கொண்ட அன்புக்கு நன்றி சொல்லி எங்களை தாழ்த்தி இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுப்பதற்கு மிகப்பெரிய தியாகம் செய்த உன் திருக்குமாரன் இயேசுவின் நாமத்தினுடைய பாதத்தில் வந்து முத்தமிடுகிறோம். அப்பா, நீதான் எங்களை தெரிந்து கொண்டீர், நீதான் எங்களை அழைத்தீர். இது நாங்கள் விரும்பி தெரிந்து கொண்ட ஒன்றல்ல. உம்முடைய தெரிந்து கொள்ளுதல் ஒரு நாளும் பொய்த்து போவதில்லை. நீர் நினைக்கிற ஒரு காரியம் ஒரு நாளும் வாய்க்காமல் போவதில்லை என்பதை நிச்சயித்து அறிந்தவர்களாய் இந்த நாளில் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். என்ன நினைத்து எங்களை தெரிந்து கொண்டீரோ, எந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி எங்களை உம்முடைய இராணுவத்தில் வீரர்களாக வீராங்கனைகளாக கர்த்தர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு கை கொடுக்க, உமோடு ஒத்துழைப்பு கொடுக்க முழு மனதினங்கி சம்மதித்து எங்களை நாங்கள் பழக்குவித்துக் கொள்ள உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் எங்களை சந்திப்பீராக. இந்த நேரத்திலே அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. நீர் முழுவதும் கடைசி பரியந்தம் அந்த சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி உமை ஒப்புக் கொடுத்ததற்கு உமக்குள் எப்படிப்பட்ட பயிற்சி முறைகள் தேவைப்பட்டதோ அதில் கொஞ்சம் குறையாமல் முழுவதும் உம்மை ஒப்புக் கொடுத்து நீர் பயிற்சி பெற்றது போல் எங்களுக்கும் அந்த கிருபை தரும்படி கேட்கிறோம் ஐயா. முரண்டு பிடிக்கிற தன்மை எங்களை விட்டு எடுத்து போடுவீராக. முழு மனதார உமக்கு நாங்கள் கீழ்ப்படிய, எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய எங்கள் மனதுக்குள்ளே ஒரு பெரிய அர்ப்பணிப்பை ஒரு சம்மதிப்பை கொடுப்பீராக. எங்கள் மனதை நாங்கள் பக்குவப்படுத்தி கொள்ள இதனாலே நாங்கள் உம்முடைய காரியங்களை வழிகளை கற்றுத்தேர கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கிருபைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இப்படி நாங்கள் இணங்கி சம்மதித்து ஒப்புக் கொடுக்க கூடாதபடி முரண்டு பிடிக்கிற எங்கள் மாம்சத்தின் கிரியைகளை உம்முடைய பலிபீடத்தில் வைக்கிறோம். அவைகளை கர்த்தர் சுட்டெரித்து உம்முடைய அக்கினியினாலே அழித்து எங்களை பலப்படுத்தும்படி உம்முடைய இரக்கத்துக்குள் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இரக்கமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய அர்ப்பணிப்பை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். அந்த பலிபீடத்தின் அக்கினி தொடர்ந்து நமக்குள் முரண்டு பிடிக்கக்கூடிய மாம்ச கிரியைகளை அழித்து கொண்டே இருப்பதாக, சுட்டரித்து கொண்டே இருப்பதாக. தேவன் விரும்புகிற கீழ்ப்படிதலில் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு எதுவான கிரியைகளிலே பெருகுவதற்கு நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் யுத்த குரலில் நாம் சந்திக்கும் வரையில் இந்த தேவ கிருபையிலே நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்க தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஆமேன். Write to us to this following address: 12 Mill Chama, Angel TV, Villivakkam, Chennai 600049. You may also contact us through these phone numbers and email address. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: யுத்த குரல், ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 600049. தொலைபேசி
பார்க்கிறேன்.